ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹிந்துவில் இருக்கக்கூடிய 9 மே 2020 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமான பேப்பர் கட்டிங் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே சேர்ந்து நம்ம ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செக்ஷனில் என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம முக்கியமான பேப்பர் கட்டிங், இந்த ஹிந்துவில் இருக்கக்கூடிய தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான பேப்பர் கட்டிங்கும் முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸும் தான் நம்ம இந்த ஷோவில் பார்ப்போம். வாங்க முக்கியமான பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட் பார்க்கலாம். 16 மத்திய பிரதேஷ் கூலி தொழிலாளிகள் வந்து பிளாட்ஃபாரத்தில், அதாவது ட்ரெயின் போகிற ட்ராக்கில் படுத்திருக்கும் போது அவங்க மேலே ட்ரெயின் ஏறி அந்த 16 பேருமே உடல் சிதறி இறந்து போயிருக்கிறாங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தான் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கிறனால ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக போய்கிட முடியாது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அவ்வளோவா இல்லாததுனால கூலி தொழிலாளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்க ஒரு வேலை பார்க்குற ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களால வெளியங்கேயும் போக முடியாது, உணவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் இப்போ லாக்டவுன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேட்லேருந்து ரோடு மூலமாக சைக்கிள்ஸ் மூலமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த 16 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே ட்ராக் ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வராதுங்கிற நினச்சிக்கிட்டு அவங்க ட்ராக்கில் படுத்திருக்கும் போது ட்ரெயின் வந்தனால அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. 16 மத்திய பிரதேச சார்ந்த தொழிலாளிகள். அடுத்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நேத்தும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். இன்றைக்கி இதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் மிஷன் ஒரு மிஷன் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான். இதில் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய கண்ட்ரீஸை சேர்த்துருக்காங்க. என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனு, ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸையும் உக்ரைன் ரஷ்யாவையும் சேர்த்துருக்காங்க. அது கூடவே யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிகளையும் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர பிளான் பண்ணிட்டுருக்குறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய ப்ளஸ் டூ அண்ட் டென்த் எக்ஸாம்ஸை வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கா, அந்த பெண்டிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே July 1 July 15 நடத்த முடிக்கணுங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பேப்பர் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வந்து கைலாஷ் மானசோவர் யாத்திரா, அதாவது சிவலிங்கம் அங்கே கைலாஷில் இருக்கக்கூடிய அந்த மானசோவருங்கிற இடத்துல, உத்தரகாண்டில் மானசரோவருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவுமே மக்கள் வந்து அங்கே போவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ஏற்கனவே நடக்க வேண்டியது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனால் மக்கள் கூடக்கூடாதுங்கிறனால பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. இப்போ வந்து அந்த ட்ராவலை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் தினமணியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேப்பர் கட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனாவோட பாதிக்கப்பட்டவங்களோட மக்களோட எண்ணிக்கை வந்து 6000 கடந்திருக்கு. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இதில் சென்னையில் இந்த ஒரே நாளில் வந்து 399 பேர் கொரோனாவால் அஃபெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொரோனாவோட அஃபெக்ஷன் வந்து சென்னையில் தான் ரொம்ப இருக்குது, நம்மளுக்கு இல்லைன்ட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சென்னையோட நிலமை தான் மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கும். இதுதான் தமிழ்நாடோட மேப். இதில் வந்து கொரோனாவோட பாதிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, இந்த மாதிரி வர்த்தகம் நடைபெற இடத்துலலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது தினமணி இருக்க இன்னொரு முக்கியமான பேப்பர் கட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி வந்து July 1 July 15 எல்லா எக்ஸாமினேஷன் நடத்தி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்க அதே சமயத்தில் தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10th எக்ஸாம் ஷெட்யூலை வந்து பப்ளிக் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து நாங்கள் ஜூன் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஜூலைக்குள்ளே நடத்தி முடிக்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்குறாங்க. அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஹிந்துலேயே நம்ம பார்த்துருவோம். இந்த பேப்பர் கட்டிங் July 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது சிபிஎஸ்சிக்குன்ட்டு. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து அண்ணா அகாடமியில் கிளாஸஸ் நடத்துறதுக்கான பர்மிஷன் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வாங்குறதா இருந்தாலும், எஸ்எஸ்சியாக இருக்கும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கோர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் MoneyGhandan-MSRங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும் அண்ணா அகாடமியில். அண்ணா அகாடமியில் நம்ம கிளாஸஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அண்ணா அகாடமியில் MoneyGhandan-ங்கிற சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட என்னோடய ஃபோட்டோ இருக்கும், அங்கே போய் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரீ கிளாஸஸும் போயிட்டுருக்கோம், ஸ்பெஷல் கிளாஸஸ்னு நம்ம சண்டே அந்த கிளாஸஸ் வந்து நடத்த போகிறோம். நேற்று இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்கு, இது ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அடுத்து இப்போ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனுக்குள்ளே வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, May 8 வந்து வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஃபுல்லாமே.
இது யாரோட நினைவாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி டனட்டுங்கிற நினைவாக தான் கொண்டாடுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் அதை வந்து உருவாக்குனவர். ரெட் கிராஸுக்கு எல்லாமே தலைமையகமாக செயல்படுறது இது தான். இதை உருவாக்குனவர் தான் ஹென்றி டனட். இவரோட நினைவாக தான் கொண்டாடுறாங்க. இவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8 May 1828. அதனால தான் எல்லா வருஷமாக 8ஆம் தேதி மே மாதத்தை வந்து அவங்க வந்து வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் மூமெண்ட். இது தான் 2020 தீம். 2019 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ். அதுதான் 2019 தீம் வேர்ல்டு ரெட் கிராஸ் டேயோட. இதுதான் அதோட வேர்ல்டு ரெட் கிராஸ் டேயோட ஃப்ளாக். இவர் தான் ஹென்றி டனன்ட். ரெட் கிராஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இப்போ தற்போதைய டைரக்டர் ஜென்ரலாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் டெகார்ட். இவர் தான் தற்போதைய டைரக்டர் ஜென்ரல், அதாவது ஹெட். அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து லிக்கர் ஷாப்புக்கு எல்லாமே இ டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி மக்கள் யாருமே ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டாம், அவங்க வந்து ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு இந்த இதான் இந்த மாதிரி தான் இருக்கும் டோக்கன். எந்த பிரான்ச்சுன்னு இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும், அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த வாங்க போகிறவங்களோட நேம். அடுத்து வந்து அவங்களுக்கு டேட் எப்போ, அவங்களுக்கு டைம் எப்போன்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமில் போய் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லிக்கர் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட்டில் வந்து யாருமே ஃபஸ்ட்டு லிக்கர் ஷாப்பை ஓப்பன் பண்ணவுடனே யாருமே வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கை வந்து ஃபாலோ பண்ணலை. எல்லாருமே கூட்டமாக அடிச்சு பிடிச்சி நிற்கிறனாலையும் லைன்ஸ் எல்லாருமே ரொம்ப நெருக்கி நெருக்கி லைன் ஃபார்ம் பண்ணுறனாலையும் கூட்டத்தை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் டெல்லி கவர்மெண்ட் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இ டோக்கன். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இ டோக்கன் லிக்கர் ஷாப்புக்கு ஸ்டார்ட் பண்ண கவர்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் தான். டெல்லியோட ஸ்டாட்டிக்ஸ் பாயிண்ட் பார்த்துடலாம். டெல்லி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1956 தான் டெல்லி ஃபார்ம் ஆச்சு. இந்தியன் மேப்பில் டெல்லி இங்கே தான் இருக்குது. சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட சிஎம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால். லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் பஜால். டெப்டி சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா. அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியாவும் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் டாம்ப், குதுப்மினார் காம்ப்ளெக்ஸ், ஆக்ரா ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட்டும் ஹுமாயூன் டாம்பும் வந்து முகல் சாலை கட்டப்பட்டது. குதுப் மினார் வந்து கட்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துக்ளக் அந்த டைனஸ்டியில் கட்டப்பட்டது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது எம்ஏயுனா மெமரண்டம் ஆஃப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. அதன் மூலம் என்னென்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கோல் எல்லா கோலில் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் வளம் பெறும். அதன் மூலமா நிறையா ஸ்டீல்ஸ் உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து அது கூடவே கோல், ஆயில், நிறையா மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆயில் கேஸஸ், கோல் இது எல்லாத்தையுமே ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டெல்லி வந்து க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுல வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது டெல்லி தான் ரஷ்யாவிலேருந்து அதிகமான க்ரூட் ஆயிலை வாங்க போகுது. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ரஷ்யா இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது. இந்த ஈரான் மூலமாக தான் இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது, அதாவது அந்த போக்குவரத்து கிடையாது, அந்த பரிமாற்றம் நடப்போது. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். இவர் வந்து இப்போ ஒரு நியூ சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன் இன்விடேஷனல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனால் ஸ்ட்ரெயிட்டாக எந்த இடத்துலையுமே சாம்பியன்ஷிப் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்த முடியாது. அதனால் ஆன்லைன் மூலமாக நடத்துனாங்க இந்த சாம்பியன்ஷிப். அதில் வந்து நிறைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய சாம்பியன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை வின் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல்சன் தான் வின் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் எப்போ செஸ் சாம்பியன் ஆனார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விஸ்வநாத் ஆனந்த வீழ்த்தி தான் இவர் வந்து சாம்பியனாக மாறினார். இவர் வந்து நார்வே நாட்டை சேர்ந்தவர். இவர் ஃபைனலில் இந்த ரிச்சஸ்ட் ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த இதில் வந்து யாரை வீழ்த்தினார்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் கைகரு நகமுரா.
இவரை தான் வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றாரு. இது எப்போவுமே யாரோட பேரில் நடைபெறும்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்களோட பேரெலாம் தான் நடைபெறும். அதனால தான் இந்த டைம் மேக்னஸ் கால்சன் இன்விடேஷனல்ங்கிற அவரோட பேரை வச்சு நடந்திருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கன்னட விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தலசீமியா டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா May 8th தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது இந்த நோய் ஏற்படுகிறது. அதுதான் இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டவுனிங் ஆஃப் நியூ இயர் ஃபார் தலசீமியா டைம் ஃபார் அ குளோபல் எஃபர்ட் டு மேக் நாவல் தெரப்பீஸ் அசசபிள் அண்ட் அஃபோர்டபுள் டு பேஷண்ட்ஸ். இதுதான் அதோட தீம், பெரிய தீமாக தான் இருக்குது. May 8th வந்து வேர்ல்ட் தலசீமியா டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎன்இபி அதாவது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமோட இந்தியன் குட்வில் அம்பாஸ்டரா வந்து டியா மிஸ்ராவை வந்து அவங்களோட பதவிக்காலத்தை வந்து 2022 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூஎன்இபி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th June 1972. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைரோபி கென்யாவில் இருக்குது. அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இக்னர் ஆண்டர்சன், ஒரு லேடி, அவங்க தான் இதோட ஹெட்டு. இதுதான் யூஎன்இபியோட லோகோ அண்ட் இதுதான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ப்ரொடக்ஷன் அதாவது அனிமேஷன் மூவி எல்லாத்துக்குமே இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டோரி ரைட்டராக இருக்கக்கூடிய ராப் கிப்ஸ் அவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. இவர் தான் ராப் கிப்ஸ். இவர் என்னென்ன ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் நீமோ, டாய் ஸ்டோரி, இன்க்ரெடிபிள் டூ, கார்ஸ் இன்ட்டு பிக்சர் ப்ரொடக்ஷனில் வந்திருக்கக்கூடிய அதிகமான படங்களுக்கு இவர் தான் ஸ்டோரி ரைட்டராக இருந்திருக்காரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷ் தான் எல்லா கோவிட் பேஷண்ட்ஸுக்கும் வென்டிலேட்டரை சப்ளை பண்ண ஸ்டேட்ஸாக வந்து விளங்கிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே எல்லா ஒவ்வொரு பெட்டுக்குமே ஒரு வென்டிலேட்டர்ஸை வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் மொத்தம் 24 COVID-19 டெஸ்டிங் லேப்ஸ் இருக்குது, 1300 பெட்ஸ் வித் வென்டிலேட்டர்ஸ் இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹர்ஷவர்தன் வந்து இவர் தான் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் தான். இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுஷ் சஞ்சீவினிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ஆப்போட லோகோ. நேற்று நடந்த மீட்டிங்கில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க டாக்டர் ஹர்ஷவர்தன். இது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கவாஜ், கோவிட் வித்யான்ங்கிற நிறைய ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமார் சங்ககாரா, இவர் வந்து ஸ்ரீலங்கன் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். இவர் தான் இவரை வந்து செகண்ட் டைமாக எம்சிசியோட ப்ரெசிடெண்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்சிசின்னு என்ன பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் கிரிக்கெட் கவுன்சில், ஓகேவா? வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா ஒருத்தர் இன்னொரு டைமும் ப்ரெசிடெண்ட் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட், இதுதான் செகண்ட் டைம். அது ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம். எம்சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் இங்கிலாண்டில் இருக்குது. இதுதான் ஐசிசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது இப்போ ஐசிசியோட மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி தான். எம்சிசி தான் கிரிக்கெட்டில் இந்த ரூல்ஸை கொண்டு வரணும், இந்த ரூல்ஸை நீக்கணுங்கிறத கொண்டு வருது. எம்சிசி தான் கிரிக்கெட்டோட புக்கை எழுதுறது, அதாவது இந்த ரூல் இருக்கணும் இந்த ரூல் இருக்கக்கூடாதுன்னு எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி தான். எம்சிசி பேரை சொல்ல கேட்டு தான் ஐசிசி எந்த முடிவையும் அறிவிப்பாங்க. அதோட ஹெட்டாக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சார்ந்த குமார் சங்ககாரா. இவர் தான் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலாந்து பர்சன் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. நீங்கள் அன்அகாடமியில் என்ன கோர்ஸ் நீங்கள் செலக்ட் வாங்கணும்னு நினச்சாலும் மணிகண்டன் டேஷ் MSRங்கிற கோர்ஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.